Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think. வணக்கம் நண்பா, என் பைக் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் சைலன்சரில் ஓட்ட வந்திருக்கு. என்னடா பைக்கில் சவுண்டு சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தா சைலன்சரில் ஓட்டேன். அப்புறம் என் வீட்டு பக்கத்தில் இருக்க வெல்டிங் கடைக்கு போயிட்டு நல்லா நீட்டாக சூப்பராக அவங்களும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாங்க. நீட்டாக வெல்டிங் ஆச்சு. அது மேலே ஒரு மேலே பிளேட் மாதிரி வச்சு வெல்டிங் ஃபுல்லாக சுற்றி அடித்து பக்காவும் நீட்டாக அடித்து கொடுத்துருக்காங்க. சிம்பிள் தாங்க. எக்ஸ்ட்ரா ஹோல்ஸில் எக்ஸாஸ்ட் வெளியே போயிடுச்சுன்னா என்ன ஆகும், மைலேஜ் ஷார்ட்டேஜ் ஆகும், அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கம்மியாகும். ஸோ அதனால தான் இதை பக்காவாக வெல்டிங் அடித்து ஃபுல்லாக ரஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணி பெயிண்ட் பண்ணி இன்னும் கொஞ்ச நாள் உழைக்கிற மாதிரி நான் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உழைக்கிற மாதிரினா இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணலாம். இது புது சைலன்ஸெல்லாம் மாற்றுற அளவுக்கு இது சைலன்சர் ஒன்றும் கம்மியான ரேட்டில் ரொம்ப அதிகம். அதுவும் நம்ம ஹோண்டாவோட ஓஜியே வாங்கி போட்டால் ரேட்டு ஜாஸ்தி. ஸோ அதனால் இந்த ஒர்க் பண்ணுறேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது எமரி ஷீட்டு ப்ளஸ்ஸு பெயிண்ட்டு ஸ்ப்ரே பெயிண்ட்டு அப்புறம் சைலன்சரை ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பண்ணணும். ஜஸ்ட்டு எனக்கு 160 தான் ஆயிடுச்சு பெயிண்ட்டுக்கு. இது எமரி ஷீட் நார்மலாக கிடைக்கும், கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் ரஸ்ட்டு தான் இருந்தது. ஆனால் நான் ஃபுல்லாக தேய்ச்சிட்டேன். மற்ற ரஸ்ட்டையும் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு என்னால் நான் பண்ண ஒர்க் உங்ககிட்ட காட்ட முடியல. பிகாஸ் நானே வீடியோ எடுத்து நானே பண்ணுற மாதிரில கரெக்டாக வீடியோ கேப்சர் ஆகாது. ஸோ அதனால தான் நான் ஒர்க் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அப்புறம் இதை உங்ககிட்ட காட்டுறேன். ஃபுல்லாக வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ரஸ்ட்டை க்ளீன் பண்ணிட்ட பிறகு ரெண்டு சைடும் லெஃப்ட்டு ரைட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் என்னங்க பெயிண்ட் அடிக்க போக வேண்டியது தான். இது 10 பயந்துடாதீங்க. இதுமாரி தலகையில் அதாவது தொங்க விட்டு நம்ம பெயிண்ட் வச்சா பெயிண்ட்டோட ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு தாங்க அந்த வீடியோவை எடுத்தேன். பெயிண்ட்டு பாருங்கள், ஃபினிஷிங் செம்மையாக இருக்குது. இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன். உண்மையாலேயே உங்களால் கூட இந்தமாரி பெயிண்ட் அடிக்கலாம். நானும் பெயிண்டர்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கி அழகாக நீட்டாக கொஞ்சம் அப்படியே லெவலுக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக அடித்து விட்டேன். ஃபைனலாக சைலன்சரை மாட்டிட்டேன் நான். ஆனால் நேற்று ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது வெல்டிங் வச்சதால் டிஃபார்மேஷன் ஆயிடுச்சான்னு நான் தெரியல. வெல்டி அந்த சைஸ் இது ஷேப்பு இந்த ரெண்டு போல்ட் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டானே நேற்று. ஆனால் ஃபினிஷிங் பயங்கரமாக வந்திருக்கு. ஸ்ப்ரே பெயிண்ட் ஆச்சுதா இல்லை நான் நேற்று தலைக்கில் தொங்க விட்டதான்னு தெரியல. ஃபினிஷிங் ஆனால் செம்ம உண்மையிலே, நீங்களே பாருங்கள். பெயிண்டோட ஃபினிஷ் சூப்பராக இருக்குது. இது ஒரு 2 வருஷத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். வண்டி வாங்கி 4 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு 6 இயர்ஸ் 2 இயர்ஸ் ப்ளஸ் சூப்பராக இருக்கும். எது போதும். அதேமாரி இந்த கேப்பில் கூட லீக் இல்லை, அந்தளவு பக்கம் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன் நான். அதாவது லீக்குனா அந்த எக்ஸாஸ்ட் வெளியே வரலன்னா. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் காய்ஸ். It's so cold outside. I'm alone.